ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசிஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங். நம்ம ஏற்கனவே கட்டிங் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இதை பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ப்ளவுஸ் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு பீஸே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சா நெக்கு ரெண்டும் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கை எதுவும் மாற்றி எதுவும் வச்சிடக்கூடாது, கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி டாட் பிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஷோல்டர் இல்லை, இந்த ஷோல்டர் ரெண்டே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் ரெண்டே இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் டாட்டு கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும். ப்ளவுஸில் கரெக்டாக 1.5 1.75 வருது. நம்ம அதே அளவு இங்கே 1.75 பிடிச்சிக்கலாம் டாட்டு. அடுத்து இந்த உயரம் பிடிச்சிக்கோங்க. இது வந்து 3 இருக்குது கரெக்டாக. அதுமாதிரி நம்மளும் இதில் 3 பார்த்து 3 இருக்குது, நம்மளும் 3 பிடிச்சிக்கணும். இப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே வந்து அப் அண்ட் டவுன் வரலாம், ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வெட்டிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இப்போ டாட் நல்லா அப்படி வைக்கல, அப்படி குத்திக்கிட்டு இருக்கணும். இப்படி வச்சோம்னா கரெக்டாக அப்படி நிற்கணும், அதான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி அதுலேயும் பிடிச்சிக்கலாம். அதே செச்ச மாதிரி தான் பொசிஷன். இந்த நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது மறுபடியும் அளவெடுக்க வேண்டியதில்லை, இதை வச்சு அப்படியே குச்சிக்கிட்டீங்கன்னா போதும். கரெக்டாக வச்சுட்டு இப்போ ரெண்டு டாட்டும் பிடிச்சிட்டோம் ஒரே மாதிரி. இப்போ இந்த சைடு கீழே இருக்கு பாருங்கள், அதை லைட்டாக இப்படி தட்டிக்கலாம். லாஸ்ட்டு தட்டிக்கலாம், முன்னாடியும் தட்டிக்கலாம். அப்படி கிராஸாக இது பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக இப்படி தட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இப்படி தட்டிக்கோங்க. அவ்வளோதான். செகண்ட் டாட்டு இப்போ இழுத்து பார்த்தா கிராஸாக வரும் பீஸு. இந்த முனை இருக்குது பாருங்கள், இதை பிடிச்சிக்கோங்க. இந்த முனைக்கு நேராக ரெண்டு கரெக்டாக வருதான், பி கொலை அப்படி வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த பிடிச்ச இதுவும் இந்த சைடும் வச்சு இது அளவு எடுக்க வேண்டியதுன்னா, நம்ம 1 இன்ச் இப்படி கையை வச்சு 1 இன்ச் வலிச்சு இங்கே வந்து இப்படி இங்கக்குள்ள ஒரு டாட் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி கை அளவு 1 இன்ச். இந்த கோடு இருக்குது பாருங்கள், அதுவரை இப்படி வச்சுட்டு இங்கேருந்து பிடிக்கலாம். சில பேர் கம்மியாக வரும், சில பேர் இது வந்து ரொம்ப ஒல்லியானால் அதனால அப்படி தான் இருக்கும். ரொம்ப தடிமனாக பிடிச்சிடாதே, மெலிசாக பிடிக்கணும். இந்த பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இதான் 1 இன்ச் கரெக்டாக. அதுமாதிரி அதுலேயும் பிடிச்சிக்குவோம். இதுமாதிரி இந்த பக்கமும் பார்த்துக்குங்க, இன்னொரு தடவை சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த டாட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு இது இப்படி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டாட்டை இப்படி பிடிச்சிட்டு இந்த வகை இப்படி பிடிச்சிங்கன்னு இந்த பாருங்க, இந்த ரெண்டும் கரெக்டாக வருதா கூடு, அதில் அப்படியே தைக்க வேண்டியது. கரெக்டாக அந்த 1 இன்ச் வச்சு கழித்து இது வரைய முடியும். இந்த மாதிரி மெலிசாக பிடிச்சிங்க. இப்போ இது ரெண்டையும் சமமாக வச்சுக்கிட்டு இது டாட் பிடிக்கணும். சைடு வரணும், இதுவும் பேக் சைடு வரணும். இது ரெண்டும் இப்படியே வச்சு, இது ரெண்டே இப்படி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து முக்கோண சைஸாக வரணும். இப்போ 3 முக்கோண சைஸாக வரணும். அப்போ இதை பார்த்துட்டு இது இருக்குது இங்கே இருக்குது, இப்போ இது எங்கே வரணும், இங்கே வரணும் டாட்டு கரெக்டாக வருதா முக்கோணமா, அதில் பார்த்து வச்சு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கிட்டு நம்ம ரொம்ப பிடிக்க வேண்டியதில் லைட்டாக பிடிச்ச இது ரெண்டே இப்படி சமம் ரெண்டு பீஸை சமமாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை டாட் பிடிக்க வேண்டியதுதான்.
இவ்வளவு பிடிச்சா போதுங்க. இதுக்கு மேலே அப்படியே பார்த்துக்குங்க, ஒரு இன்ச்சு கரெக்டாக விரல் தண்ணி இவ்வளவு தான் பிடிக்கணும். எல்லா ப்ளவுஸ்க்கு ரொம்ப பெருசாக பிடிக்கக்கூடாது. இந்த கரெக்டாக வந்துச்சு பாருங்கள், முக்கோணம் சைஸாக வந்திருக்கேன், இதுதான் கரெக்டாக நிற்கும். அதுமாதிரி இதுலேயும் பிடிச்சிக்கலாம். இதுலேயும் இந்த அர்க்காத்து பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த அர்க்காத்து அப்படியே வச்சுருக்கேன், பிடிக்க வேண்டியது அதே அளவு ஒரு இன்ச்சு. இப்போ பட்டிக்கு வந்து நம்ம இப்படி எடுத்து வச்ச துணி இதை அப்படியே வச்சுக்கணும். இதை வந்து இந்த அளவு இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அளவு வச்சு குறிச்சின்னா இவ்வளவு வரும். இவ்வளவு தான் நமக்கு தேவை. இது போது கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னு புதுசாக தைக்கிறோம்னா கொஞ்சம் இதை வச்சுக்கோங்க. இதை இவ்வளவும் எடுத்து வெட்டிக்கணும். இப்படியே வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வர்றது கூட வெட்டிக்கலாம், அது நம்ம விருப்பம். இப்போ என்ன பண்ணணும், இந்த அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் வைக்கணும். அளவு ப்ளவுஸில் மூன்றரை இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி மற்ற அளவு மூணு ப்ளஸ் நாலு, நாலு எடுத்துக்க வேண்டியது தான். எக்ஸ்ட்ரா சில பேர் மடக்கி தைக்கிறதுக்கு அகலமாக தைக்கிறதுனா எக்ஸ்ட்ரா அஞ்சு கூட எடுத்துக்கணும் மடக்கி தைக்கிறதுக்கு. சில பேர் மெலிசாக தைப்பாங்க, நான் கொஞ்சம் பட்டையாக தான் தைப்பேன், அதனால அஞ்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் அஞ்சு. இந்த துணி எப்படின்னா நம்ம தைச்சி வெட்டினோம் பாருங்கள், அதில் எக்ஸ்ட்ரா உள்ள துணி அந்த வெட்டின பீஸ்லேயே நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இதை அப்படி கிராஸாக வெட்டிக்க வேண்டியதான், கரெக்டாக அப்படி வெட்டி எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துட்டு ரெண்டு பீஸே தனியாக எடுத்துப்போம். தனித்தனியாக இப்படி எடுத்துக்க வேண்டியதான். ம், நீங்கள் வந்து இன்னொரு பீஸ் வந்து ப்ளவுஸ்லேயே எக்ஸ்ட்ரா இருக்கும் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா வேறு பீஸ் ஏதாவது எடுத்து கொஞ்சம் திக்காகவே கொடுங்க. ரொம்ப மெலிசாக கொடுத்தோம்னா இந்த இடம் நிற்காது, தூக்கிக்கிட்டு வரும், அதனால் கொஞ்சம் கனமாக கொடுக்கணும். நான் இப்போ உங்களுக்காக தைச்சி காமிக்கிறேன். இன்னொரு பீஸ் வேணும்னா தைக்கணும்னா தைச்சி எடுத்துகிட்டு வந்து தைச்சி காமிப்பேன். இப்போ உங்களுக்காக இப்போ தைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் ஒரு ரெண்டு பீஸ் தான் வச்சு தைக்கிறேன், எப்படி தைக்கணுங்க. அடுத்த இது போடையில் உங்களுக்கு மூணு பீஸ் வச்சு தைச்சி காட்டுறேன். இப்போ இதை எப்படி தைக்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பீஸ் என்ன பண்ணணும், கீழே ஒரு பீஸும் மேலே ஒரு பீஸும் வச்சுக்கணும். ஒரு பீஸ் கரெக்டாக அப்படி வச்சுக்கணும், கீழே கொஞ்சம் இந்த பேக்கில் உள்ள பீஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி வச்சுக்கணும். இன்னொரு பீஸ் வருது பாருங்கள், அதையும் கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரா, அது ரெண்டு ஒன்று அப்படி வச்சுக்கணும். இது கொஞ்சம் உள்ளே வரக்கணும், இந்த பீஸு பாடி பீஸு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் ரெண்டும் இப்படி இருக்கணும். இது மூணு இப்படி சமமாக வச்சுக்கோங்க, சமமாக வச்சுட்டு இப்படி வச்சு தைக்கணும். நிறுத்தி நிதானமாக தைங்க, இது அவசரம் இல்லாமல் தைக்கணும். அந்த வருது பாருங்கள், இந்த பீஸ் வந்து இப்படி மடக்கி வச்சுக்கணும் இப்படி அழகாக. இதை இப்படி கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக இப்படி வச்சு தைங்க. இது ரெண்டு பீஸ் இந்த கீழே தெரியாது, உள்ளே போயிடும், இந்த தைக்கிறது உள்ளே போயிடும், இது வெளியில் வந்துடும். இப்போ கரெக்டாக அந்த மாதிரி ரெண்டு பக்கமே தெரில, ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நீங்கள் இது தைக்க தெரியாத கூட இப்படி தைக்கலாம். இது ரெண்டும் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன இருக்குது, அது போட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே உள்ளதுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். உள்ளே எப்படின்னா உள்ளே ஒரு பீஸு வெளியில் ஒரு பீஸ் இப்படி வரணும்னு நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் மூடையில் உள்ளே அந்த தைக்கிறது நம்ம தைச்சது வந்து உள்ளே போயிடும். இது ஒரு அறுக்காத்து போட்டுக்கோங்க, அப்போ தான் அப் அண்ட் டவுன் மீடு பண்ணலாம், அதனால வராது. இந்த இடத்துல ஒரு அறுக்காத்து போட்டுக்கோங்க. இது நல்லா அப்படி கீறிக்கங்க, இந்த அறுக்கு பாருங்கள், இது ரெண்டையும் சமமாக வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா அப்படி கீறிக்கங்க. நல்லா கீறிட்டு இதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் எப்படினா இந்த மேட்டுக்கு, இந்த மேடு இருக்கு பாருங்கள், அதுக்கு கீழே தான் போடணும். நிறுத்திட்டு இதை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி ஒரு கரெக்டாக பார்த்து தைக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தைச்சுக்கணும் கரெக்டாக. அதே மாதிரி அடுத்ததும் தைச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கணும்.
ரொம்ப ஒட்டாக கட் பண்ணிடுறேன். அதில் நம்ம லைட்டாக அப்படி தட்டிக்கணும். அது மாதிரி ரெண்டு சைடு வரும் பாருங்க, கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி பட்டி மடக்கி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அளவு ப்ளவுஸில் கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த கொக்கிக்கு கீழே ஒரு இஞ்சி இவ்வளவு விட்டுருக்கோங்க. அந்த பாருங்கள் இவ்வளவு லைட்டாக மடக்கி அடிக்கிறதுக்கு நெக்குக்கு அளவு விட்டுட்டு அங்கேருந்து கீழே நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இவ்வளவு விடுங்க, பார்த்தா தெரியும் இந்த இவ்வளவுக்கு விட்டுருங்க. இதுலேருந்து இவ்வளவு விட்டுருக்கேன். விட்டு கீழே நல்லா அப்படி இழுத்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல அளவு பிடிச்சிக்கோங்க. இதுதான் அளவு. அதுமாதிரி இந்த பக்கம், இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க, இந்த அளவு கைக்கு கீழே தருக்கு பாருங்கள் அளவு. இது இதை இப்படியே குடிச்சிக்கோங்க. இதை இப்படி எடுத்து இதை இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் அக்கழு கீழே கொஞ்சோண்டு நம்ம மடக்கி அடிக்கணும்ல கைக்கு, அதுக்கு வச்சுட்டு கீழே வச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல இங்கே இப்படி இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க. இவ்வளோ அளவு வருது. இது இப்படி மடக்கி தைக்கணும். இது ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது தைச்சிட்டு இந்த அளவில் அதை அதை அளவு பண்ணிக்க வேண்டியது. நாங்கள் அப்படி தைக்கணும். இந்த இருக்கு பாருங்கள் இந்த அளவு, இதை கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு இது அப்படி இந்த அளவு கோடு அது இதுவரை நல்லா அப்படி இழுத்து விட்டுட்டு இது லைட்டாக அப்படி மடக்கிக்கோங்க. இது துணி கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் மடக்கடிக்க. கரெக்டாக தைச்சிருக்கோமா, இங்கேயே கரெக்டாக அளவு வந்துருக்கு பாருங்கள் ரெண்டு பக்கம் தைச்சி. அதே மாதிரி இதையும் இந்த அளவில் இதையும் குறிச்சிக்கணும். எப்படி நம்ம இதில் தைச்சோமோ அதே மாதிரி இதையும் குறிச்சிக்கணும். இந்த ஃப்ரெண்டில் இப்படி எடுத்துட்டோமா, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு விட வேண்டியது. நம்ம தான் அளவு விட்டு தானே இது தைச்சிருக்கோம் ஆல்ரெடி, அதனால் இதை கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்த அளவு குறிச்சிக்கோங்க. அதுமாதிரி இந்த பக்கம் இப்போ இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. இதையும் நல்லா இழுத்துக்கிட்டு இங்கே அளவு குறிச்சிக்கோங்க. இதை இப்படியே கோடு போட்டுக்கோங்க. இதை இப்படியே கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு பற்றி வைக்கணும். மீதியை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.